என்று பார்க்கிற வேளையிலே இவருடைய முதற்பெயர் இயேசு. இவரும் இயேசு என்று அழைக்கப்பட்டார். தயவுசெய்து யாராவது யாருக்காவது புதிதாக இருந்தால் நம்ம கஷ்டமாக இருக்கலாம். அவனுடைய பேர் இயேசு பரபாஸ். ரஞ்சனி கேஷஸ் மாதிரி அவனுடைய பேர் இயேசு பரபாஸ். அது அவனுடைய பெயர். இயேசு என்பது அவனுடைய முதற்பெயர். இந்த இயேசு பரபாஸை விடுதலை செய்வதா இல்லை என் ஆண்டவர் தேவனை விடுதலை செய்வதா என்று இவர்கள் இருவரும் ஒருவரா ஒரு மேடையிலே கொண்டு வரப்படுகிறார்கள். யார் இந்த பரபாஸ்? இயேசுக்கு நிகராக ஒரே மேடையிலே நிற்கக்கூடியவனாவன். இத்தனை கொலை பாதகங்களையும் செய்தவன், இத்தனை கொலைக்கு பெயர் பெற்றவன், இயேசுவுக்கு அருகிலே நிற்க தகுதியில்லாத ஒருவனை இயேசுக்கு பதிலாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய ஆக்கிரமிப்பு எப்படியாக இருந்தது? அந்த பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று. இயேசு எப்படி தாழ்த்தப்படுகிறார்? பரபாசிலும் கீழாக தாழ்த்தப்படுகிறார், பரபாசிலும் கேவலமாக தாழ்த்தப்படுகிறார். உடனே பரபாசினுடைய அந்த சிறைச்சாலை ஜனங்கள் கூடுகிற கூச்சலை கேட்கக்கூடிய தூரத்திலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பரபாசை விடுதலை செய்யும் என்ற சத்தம் அவனுடைய காதுகளுக்கு கேட்டிருக்கலாம். ஆனால் பிலாத்து பேசுகிற எந்த காரியமும் அவனுக்கு கேட்கவில்லை. திடீரென்று கேட்கிறது சிலுவையிலே அறையும், அவனை சிலுவையிலே அறையும் என்று. அப்படியானால் யாரை குறித்து பேசுகிறார்கள்? பரபாஸ் என்று அழைத்து வரப்படுகிறார், மேடையிலே இயேசுவுக்கு அருகே நிப்பாட்டப்படுகிறார். யாரை விடுதலை செய்ய போகிறார்கள்? என்ன நடக்க போகிறது? சிலுவை மரணத்திற்கு கையெழுத்து விட்டார்களா அதற்கிடையிலே என்று பயந்து வந்தவர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுவும் அவனை பார்த்திருக்க வேண்டும், கண்கள் சந்தித்திருக்க வேண்டும். பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறார். இயேசுவினிடத்திலே பரபாஸும் பரபாசினுடைய இடத்திலே இயேசுவுமாக மாற்றப்படுகிறார்கள். பரபாசுக்காக ஒருவர் சிலுவைக்கு செல்கிறார். அவனை விடுதலை செய்ய பாவமறியாத இயேசு தன்மேல் பாவத்தை வரப்பண்ணினாரே. அவருடைய பிதா இயேசுவின் மேல் எல்லா பாவங்களையும் வரப்பண்ணினாரே. தம்முடைய கோபம் பரபாசின் மீது வரக்கூடாதபடி அந்த பாவத்தையும் அந்த கோபத்தையும் இயேசுவின் மீது வரப்பண்ணினார். அதே பிரகாரமாக உங்கள் மீதும் என் மீதும் பாவங்கள் காரணமாக இருந்த கோபமும் கோபமும் ஆக்கிரை தீர்க்கும் எங்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக, அது இயேசுவின் மீது வர வேண்டும் என்பதற்காக ஒருவர் சிலுவை பலியை ஏற்றுக்கொள்கிறார். சிலுவையிலே பலியாகும்படியால் தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய மௌனத்தின் காரணமாய் அவர் எதுவுமே பேசாமல் இருந்ததை பார்த்து பிலாத்து ஆச்சரியப்பட்டாரே, இதற்காகத்தான் அவர் பேசாமல் இருந்தார். பிலாத்து பேசாமல் இருந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டாலே பரபாஸ் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக இயேசு பேசாமல் இருந்தார். நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய வாயை திறவாக இருந்தார். மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல் அவர் சத்தமிடாமல் இருந்தார். தம்முடைய வாயை அவர் திறவாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்களை பிதாவாகிய தேவன் அவர் மீது வரப்பண்ணிய வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தவர். பரபாசிக்காக அவர் மாற்றீடு செய்யப்படுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த நாளிலே மாற்றீடு செய்யப்பட்டார். பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேற்கொழுந்தது. அவருடைய தடுப்புகளினாலே நாங்கள் குணமாக்குறோம் என்று மீண்டுமாக ஏசாயா சொல்ல பிரகாரமாக இயேசுவின் தியாகம் இயேசுவின் உயிர்ப்பலி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுதலை செய்து அன்றைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தெரிவு போல் என்றும் எங்களுக்கு ஒரு தெரிவு கொடுக்கப்படுகிறது. அன்றைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பரபாசா இயேசுவா? பரபாஸ் என்று சொல்லப்படுகிற பாவமா இல்லை இயேசுவினால் உண்டாகிற பரிகாரமா? பாவமா இல்லை விடுதலையா? பாவத்தில் மறிக்க ஆயத்தமா இல்லை ரட்சிப்பை காண ஆயத்தமா? அந்த தெரிவு எங்களுடையது. அந்த தெரிவை நாங்கள் செய்தது நிமித்தமாய் இந்த நாளிலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் பெற்றவர்களாய் இந்த இடத்திலே தேவ வசனத்தை கேட்கும்படியான சிலாக்கியத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் எங்களை மீண்டும் ஒரு தடவை எங்களை கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி
என்னை எடுத்துக் கொள்ளுங்கள்
தங்களை அழைத்து விடுங்கள் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் கடந்து சென்றார். பாவங்கள் என்னுடையவை, நான் தண்டனைக்குரியவன், வெட்கப்பட்டு போனவன், நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று வருந்தாதே. இயேசுவின் கண்கள் பராபாசின் கண்களை சந்தித்ததே. அவனதை உணராத பட்சத்திலும் இயேசு அவனுக்காக தண்டிக்கப்படுகிறார். பராபாஸ் விடுதலையாகும்படியாய் உயர் உன் இயலாமையை நான் தாங்கட்டும் என்கிறார். நான் ஏற்றுக்கொள்ளட்டும் உன் இயலாமையை, உன் பாவபாகத்தையும் வேதனையையும் உன் இயலாமையையும் என்னிடத்திலே கொடுத்து விடு. என்னுடைய பாவம் என்னை இப்படி ஆக்கிவிட்டது. என் வாழ்க்கை, என் வியாதி, என் வேதனை, என் துயரங்கள், குழப்பங்கள், முறுதல்கள் எல்லாம் என்னால் உண்டானதே. உன்னால் முடியவில்லையா? மிகவும் அவமானப்பட்டு போனாயோ? இல்லை, உன் துயரத்தையும் உன் வெட்கத்தையும் என்னிடத்தில் கொண்டு வந்து விடு. உன் பாவங்களை என்னிடத்தில் கொடுத்து விடு. நாங்கள் எங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் நல்லவர்கள் போல் நடிக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லோருமே பாவிகளும் பலவீனருமாய் இருக்கிறோம். தேவனால் மாத்திரம் கூடும். உங்கள் சவால்களையும் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் கரசனையும் உங்கள் உறுதியையும் பெருமை பாராட்டிய காலம். ஆனால் ஆண்டவரின் அன்பு அதை பார்க்கிலும் நலமானது. அவருடைய நீள அகல ஆழ உயரமான ஜீவன் கொடுக்கும் அன்பிலும் மேலானது எதுவும் இல்லை. அவர் உன்னை சேர்த்துக் கொள்ள, அணைத்துக் கொள்ள, நெருக்கிக் கொள்ள வாஞ்சையாக இருக்கிறாரே. உன் பாவத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு. நான் சொல்ல வேண்டிய, நான் செல்ல வேண்டிய சிலுவைக்கு அவர் கடந்து செல்லுகிறாரே. பாரினால் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறாரே. கவனம் இப்போது அவர் பக்கம் திரும்புகிறது. அடிக்கப்படுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேம்படுத்தது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். நாம் பாவம் சுமந்தார். அவர் எங்களுக்கு போதுமானது. எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்திலே கூடி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் போதுமானவர். அவர் போதுமானவர். எழுந்து நின்று அந்த தேவைக்கும் அதிகமான உன்னதை நினைத்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய நாங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து எங்களை விடுதலை செய்ய அவர் எப்பொழுதும் வாஞ்சியாக இருக்கிறார். அன்பான தேவனை பார்த்து எங்கள் கரவீனங்களை அவர் மீது வைத்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை ஏற்கிறவர்களை ஜெயம் கொடுக்கின்றவனா, விடுதலை கொடுக்கின்றவனா, சமாதானத்தின்றவனா, உன் கட்டுக்களை அமைக்கிறவனா, உங்களோட பொருளுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட வந்தவராக இருக்கிறார். அவருடைய நாமம் போதுமானது. அவர் எங்களுக்கு போதுமானது. Yeah.